இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லாம் இப்போ வந்து கடையை வந்து சூப்பராக திறந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கடையை திறந்தாச்சு, கடையை வந்து இதுக்கப்புறம் எப்படி நல்லா கொண்டு போகணும், இதுக்கப்புறம் நிறைய கனவுகள் இருக்குது, அடுத்து வந்து வீடு தான் புது வீடு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ புது வீடு அப்படிங்கிறது வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னாலும் இந்த ஒரு வீட்டை தான் மனசில் நினச்சிருப்போம். அதை மாற்றி எல்லாத்துக்கும் ஒரு வீடு, எல்லாத்துக்கும் ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டில் வச்சு நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்னு தான் நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடு தேடுறதுக்குள்ளார வந்து 1000 பிரச்சனை. தேடினதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த ரூம் வேணும், அந்த ரூம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்குறது, கொஞ்சம் பெருசாக இருக்க ரூம் தனக்கு வேணும்னு மீனாக நினைக்கிறது, இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் முல்லையன் கதிரை பற்றி வந்து நம்ம அடிக்கடி பேசிகிட்டே தான் இருக்கோம். ஏன்னா வந்து அவங்களுடைய ப்ரெக்னன்சி ட்ராக் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மொத்த சீரியல்லையே. அதுக்கு முன்னாடி வந்து ஐஸ்வர்யா ப்ரெக்னென்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் தகவல் வந்துடாமல் கதிர் முல்லைக்கு நடக்க வேண்டியது ஒழுங்காக நடந்தால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு பேரும் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் படிச்சுட்ருக்காங்க. கண்ணன் இந்த வருஷமே படித்து முடிக்க போகிறாரு, இதுக்கப்புறமாச்சும் கண்ணனை வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு, அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியாளாகிறாரு, பொறுப்பாகிறாருன்னு காமிக்கலாம். அதை விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு பிரச்சனையை குடும்பத்துக்கு இழுத்து விட்டுருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த சீரியல்லே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.